வெல்கம் டு டிஎன்பி ஸ்மாக்ஸ். நான் உங்கள் ஜெய்பால். வணக்கம். ஸோ அளவியல் 3D பார்ட்டில் நெக்ஸ்ட் ஸ்பியர் கோலம், இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இதில் ரேஷியோ கான்செப்டில் ஷார்ட்கட் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்ன மாதிரி ட்விஸ்ட்டு கொடுத்து க்வெஸ்சன் கேட்பாங்க, இதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோலம் சம்மந்தமாக ஒரு ரெண்டு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் ஒன்று என்ன, கோலத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம 3D கான்செப்டில் வளைபரப்பு, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அதே போல் மொத்த ப்ராப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரிலாம் கான்செப்டில் நம்ம படிக்கிறது. கோலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், அதாவது வளைபரப்பும் மொத்த பரப்பும் ரெண்டுமே ஒன்று தான். வளைபரப்பு அப்படின்னு கேட்டாலும் சரி, ஆர் மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே 4πr², இதுதான் அதற்கான ஃபார்முலா, 4πr². அதே இது கன அளவு, கோலத்தோட கன அளவு, ஸ்பியரோட வால்யூம், இது கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 4π3πr³. மெயினாக வந்துட்டு நீங்கள் கன அளவுக்குரிய ஃபார்முலாவை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கன அளவு வலைபரப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, கன அளவு சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா சேஃப்மே மெயினாக எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சுருங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணு ஃபார்முலா தான், இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே இன்வால்வ் ஆகும். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். 81வது க்வெஸ்சன் கவனிங்க. ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோலத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதால் கிடைக்கிறது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபார்முலாவே க்வெஸ்சனாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா. ஸோ இங்கேயும் அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆகுது, மற்றபடி எந்த நம்பரோ ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. ஒரு கோலத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதால், இப்போ பரப்பளவு அப்படிங்கிறது நம்ம 4πr² நம்ம பார்த்துருக்கோம். கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன தேவை, 4π3πr³, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ஃபார்முலா வரணும் அப்படின்னா இங்கே என்னென்ன இருக்குது என்ன இல்லை, அதாவது 4πr², இங்கே வந்துட்டு r³, ஓகே? அப்போது ஒரு r எக்ஸ்ட்ரா தேவை. அடுத்து இந்த 4 வேல்யூ இருக்குது, டிவைடில் 3ங்கிற தேவை, அப்போது இங்கே 12 3. அப்போது எதை பெருக்குவதால் இந்த கன அளவு கிடைக்குது, 4π3, ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், புரியுதுங்களா? ஸோ அப்போது பரப்பளவு ஃபார்முலா தான், அதில் வந்து கன அளவுக்குரிய ஃபார்முலா எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறனால, எதை நம்ம மல்டிபிள் பண்ணுறனால கன அளவு கிடைக்குதுன்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். 82வது க்வெஸ்சன் கவனிங்க. ஒரு கோணத்தின் புறப்பரப்பு 144π² எனில் அதன் கன அளவு cm³ என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே புறப்பரப்பு அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன புறப்பரப்புக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன நம்ம நோட் பண்ணுவோம், 4πr², இதோட வேல்யூ 144π அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து அதோட கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 4π3πr³ இந்த வேல்யூங்கிறதா நம்ம இங்கே பார்ப்போம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆர் வேல்யூ நம்மளுக்கு தேவை. எப்போவுமே ஃபார்முலாவில் என்ன டேட்டாஸ் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஆர் வேல்யூ தான் தேவை. இந்த ஆர் வேல்யூ நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இங்கே கொடுத்துருக்க வேல்யூவில் நீங்கள் கவனிங்க, பை கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து நாலால் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா முன்னாங்க 12, ஓகேங்களா? பேலன்ஸ் 2 வரும், 24னா 6னாங்க 24. அப்போ r² வேல்யூ 36 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன, 6, ஓகேங்களா? ஸோ இந்த 6 வேல்யூ தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ஆப்ஷனில் கவனிச்சோம் அப்படின்னா அந்த பை வேல்யூ எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ நம்ம இங்கே அந்த பை வேல்யூக்கு எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே நோட் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நம்ம என்ன, 4π3யையும் பை அப்படியே வச்சுட்டு ஆர் வேல்யூ, இப்போ 6r³ அப்படின்னா 6³ தானே, 6 வந்துட்டு நம்ம 3 times மல்டிபிள் பண்ணிடணும். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 times வரும். இப்போ 6r³ 36, ஓகேவா? அடுத்து 36 × 2 = 72, ஓகேங்களா? 72 × 4 அப்படின்னு பார்க்கும்போது இருந்தாங்க 8. இப்போ 8 வந்துச்சு அப்படின்னா எப்போதுமே ஆப்ஷன் சியில் மட்டும்தான் லாஸ்டில் யூனிட் டிஜிட் 8 இருக்குது, மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ 288, ஓகேங்களா? 7 × 28, ஓகேவா? அப்போது 288π தான் இதற்கான ஆன்சர், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 83வது க்வெஸ்சன் கவனிங்க. ஒரு கோணத்தின் ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? ஸோ ரேடியஸ் ஆஃப் ஒன் ஸ்பியர் இஸ் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் அனதர் ஸ்பியர்,
ஓகேவா? ஸோ அப்போ இதோட ரேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா, ஒரு கோணத்தோட ஆரம் இன்னொரு கோணத்தோட ஆரத்தில் பாதி, இந்த பார்ட் நம்மளுக்கு புரியும். பட் எது ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கோணம், இது முதல் கோணம் சொல்கிறாங்க. இந்த முதல் கோணத்தோட ஆரங்கிறது மற்றொரு கோணத்தில் ஆரத்தில் பாதி. அப்போ ஃபஸ்ட்டை வந்து நம்ம அந்த இன்னொரு இதில் பாதி அப்படிங்கிற நோட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுங்கிறது தான், நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபார்முலாவில் வச்சு நீங்கள் பண்ணாலும் 4/3 அந்த பைங்கிறது காமனாக இருக்கனால ரெண்டு சைன் கேன்சல் ஆகிடும். இதுவுமே நீ ஆறுங்கிற பார்ட் தான் இருக்கும். அப்போ டைரெக்டாகவே நம்ம ஆறு நோட் பண்ணிடலாம். அடுத்து மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி. இப்போது மற்றொரு கோணம், ரெண்டாவது கோணங்கிறது அதோட ரேடியஸ் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அதில் பாதி தான் இந்த முதல் கோணம். அப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தனே 1/2 நோட் பண்ணணும், அடுத்ததாக 1. ஓகேவா? இதை நம்ம க்யூப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம், இந்த 2ங்கிற வேல்யூ இங்கே மல்டிபிள் பண்ணால் 1:2. வேலை முடிஞ்சுங்களா? இப்போ நான் ஏற்கனவே நான் 2D பார்ட்டுக்குமே ரேஷியோ கான்செப்டில் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இதுவுமே ஒரு கோணத்தில் வந்துட்டு அதோட ஆரம் ஆர் ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருந்துட்டு அதோட கன அளவு வால்யூம் வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரேஷியோவை க்யூப் பண்ணிட்டா போதும். அப்போ 1 க்யூபோட வேல்யூ 1 தான், 2 க்யூபோட வேல்யூ 8. அப்போ 1:8 இதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு கோணத்தில் ஒரு கோணத்தோட ஆரம் இன்னொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி அப்படின்னு நினச்சிட்டு இப்படி நோட் பண்ணிங்க அப்படின்னா 2:1 வந்துடும், 8:1 வந்துடும், அப்படியே தப்புன்னு மாறிடும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ரேஷியோ பார்ட்டை ஆர்டரை மாற்றி மிஸ்டேக் பண்ணுற மாதிரிலாம் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த 1:8 கரெக்டானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த ரேஷியோ கான்செப்டை வச்சு ஷார்ட்கட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு அவங்க ஆரம் வேல்யூ கொடுத்து பரப்பு சம்மந்தமாக, ஓகேவா, பரப்பு சம்மந்தமாக க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆரம் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டா போதும், ஓகேங்களா? அதே இது கன அளவு சம்மந்தமாக க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இந்த ஆரம் வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை க்யூப் பண்ணிட்டா போதும். அதுதான் ப்ராப்ளம் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ இங்கே கவனிங்க, இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அதன் கன அளவுகளின் விகிதம். அப்போ ஆரம் கொடுத்துட்டு அதை கன அளவு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ க்யூப் பண்ணிட்டா போதும், வேலை முடிஞ்சு. 4 க்யூபோட வேல்யூ என்ன? 64. 7 க்யூபோட வேல்யூ 343. க்யூப் வேல்யூலாம் கண்டிப்பாக 1 க்யூப்லேருந்து ஒரு 20 க்யூபாவது அட்லீஸ்ட் படித்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், ஓகேங்களா? ஒரு விஷயம் இது மெமரி பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சால் அதை உடனே அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நீங்கள் அதில் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இப்போ 18 க்யூப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 க்யூப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களால் 12 × 12 × 12 இப்படியும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நேரம், நீங்கள் அந்த நேரத்தில் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ரைட். இப்போ அதே இது 85வது க்வெஸ்சன்னு நீங்கள் கவனிங்க. இரு கோளங்களின் வளைபரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே கொடுத்துருக்க விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா பரப்புக்கான விகிதம், ஓகே. அடுத்து அவங்க கேட்குறது கன அளவு. இப்போது ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக அதோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு க்யூப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இவங்க கொடுத்துருக்க பரப்பு, அப்போ என்ன 9:16 பரப்பு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஆக்சுவலாக ஸ்கொயர் பண்ண வேலை தானே இந்த ஆர் அப்படிங்கிற அந்த பரப்புன்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 3 வரும், இங்கே 4 வரும். அப்போ ஒரிஜினல் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இதை நீங்கள் க்யூப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. 3ஓட க்யூப் வேல்யூ 27, 4ஓட க்யூப் வேல்யூ 64. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஈஸியாக இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 91வது க்வெஸ்சன் கவனிங்க. இதே ரேஷியோ கான்செப்ட் தான். 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்கு? 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருந்தது, ஆரம் இருந்தது. அடுத்து அதை ஊதும்போது என்ன ஆகுது? 14 சென்டிமீட்டராக அதிகரிக்குது. இப்போ இதோட ரேஷியோ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆரத்தோட ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல, 1:7 × 14. 1:2 தான் இதோட ரேடியஸோட வேல்யூ. இப்போ அதிலோட கன அளவோட வீதம் கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம்? இதிலேருந்து கன அளவு வால்யூம் கேட்டாங்கன்னா இதை க்யூப் பண்ணுவோம். 1 க்யூப் 1 தான், 2 க்யூப் 8. அப்போது அகைன் 1:8 தான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம்.
99வது க்வெஸ்சன் கவனிங்க. 9/16 பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கன அளவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கோளத்தோட கன அளவு என்ன, 4/3 பை ஆர் கியூப். இதோட வேல்யூ தான் அவங்க 9/16 பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணிவிட்டு ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பை வேல்யூ கேன்சல் பண்ணிடுறா, ரிமைனிங் ஆர் க்யூப்னு இருக்கா, ஆர் க்யூப் இந்த சைடு 9/16 இருக்குது, இந்த சைடு உள்ள 4/3ங்கிறது ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது தலையெல்லாம் மாறும், அதாவது 3/4 மாறும். ஓகே, அப்போது நான் அந்த 4/3 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இது எதையுமே நீங்கள் மல்டிப்பிள்லாம் பண்ணாதீங்க. 9 அப்படிங்கிறத 3 × 3 பிரிக்கலாமா, ஸோ இங்கே ஒரு 3 இருக்குது. அதே போல் 16ங்கிறத 4 × 4 பிரிக்கலாம், இன்னொரு 4 இருக்குது. அப்போ க்யூப் வேல்யூவில் 3 இருந்துச்சுன்னா அதுலேருந்து 1 எழுதுனா போதும்ல. அதே போல் இங்கே 4 இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம 1 எழுதுனா போதும். அப்போ 3/4 சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆரோட வேல்யூ 3/4 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 102வது க்வெஸ்சன் கவனிங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோள குண்டானது உருக்கி 3 சிறு கோளங்களாக மாற்றப்படுகிறது. முதல் 2 கோளங்களின் ஆரங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். 3வது கோளத்தின் ஆரம் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா அந்த உருக்கி இந்த மாதிரி கான்செப்ட் இருந்ததுனாவே அது கன அளவு தான் இங்கே ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பெரிய கோளத்தோட கன அளவு 12. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எப்படி நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் அப்படின்னா கன அளவுனா க்யூப் பண்ணணும் சொல்லியிருக்கேனா, அப்போ 12 க்யூப். ஓகேவா? அடுத்தது இங்கே மொத்தம் 3 சிறு கோளங்களாக மாற்றப்படுங்கிற போது ஒவ்வொரு கோளத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க. முதல் கோளத்தோட ஆரம் 6 சென்டிமீட்டர், அப்போ 6 க்யூப். அடுத்தது 2வது கோளத்தோட ஆரம் 8 சென்டிமீட்டர், அப்போது 8 க்யூப். 3வது இது தெரியாது, அப்போ 6 க்யூப். இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 12 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1728. ஓகேங்களா? க்யூப் வேல்யூலாம் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 20 க்யூப் வரைக்குமாவது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் ஏன்னா மொதல் டயத்துலேயே 1 to 20 படிச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு 5 தான் கூட நம்பராக கூட படிச்சுட்டு அதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த 5 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா மைண்டுக்கு வந்துடும். ஓகே, அடுத்து 6 க்யூபோட வேல்யூ 216, 8 க்யூபோட வேல்யூ 512. ஓகேங்களா? ப்ளஸ் 6 க்யூப். இப்போ இதில் 216 512 ஆட் பண்ணோம் அப்படின்னா 728. இதான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 1728 அடுத்த ஸ்டெப் என்ன, 1728 இந்த 728 மைனஸில் வரும், இதான் 6 க்யூபோட வேல்யூ. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 1000 தான் இருக்கும். ஓகேங்களா? 1728 728 மைனஸ்னால் பேலன்ஸ் 1000 தான் இருக்கும், இதான் 6 க்யூப். அப்போது 1000ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ, 10 க்யூப் வேல்யூ. அப்போது 3வது கோளத்தோட ஆரம் 10 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், கன அளவு அப்படின்னாவே க்யூப் பண்ணுறோம். ஸோ அப்போ அங்கே ஆரம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம க்யூப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 104வது க்வெஸ்சன் கவனிங்க. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்கிறார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட புதிய கோலத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கே அதே தான், ஒரு கூம்பு அப்படின்னு இருக்குது, இந்த ஷேப்பை ஒரு மாணவன் வந்துட்டு இவ்வளவு அளவுள்ள ஒரு கூம்பாக மாற்றிருக்கான். அதே இது இன்னொரு மாணவன் என்ன, அதவே வந்துட்டு ஒரு கோலமாக மாற்றியாச்சு. அப்போ இங்கே அதோட அளவு கன அளவுங்கிறது மாறாது. அப்போ இங்கே கன அளவு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். கூம்போட கன அளவு என்ன, 1/3 பை r² ஹச். ஓகேங்களா? ஸோ இது கூம்போட கன அளவு. அதே இது கோலத்தோட கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4/3 பை r³. இவங்க வந்து அந்த ஆர் க்யூப் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுவும் கோலத்தோட ஆரம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருக்க வேல்யூவில் ஃபார்முலாவில் நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/3 5 வேல்யூ இந்த சைடு இந்த சைடுமே கேன்சல் ஆயிரும். ஸோ அதே போல் 3 வேல்யூ இங்கே இந்த சைடு இந்த சைடும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 1/3 கூட நோட் பண்ண தேவையில்ல. ஆர் வேல்யூவா, ஆர் வேல்யூ இங்கே என்ன, 12 சென்டிமீட்டரா, அப்போ 12 × 12. அடுத்து ஹச் வேல்யூ இங்கே 48. ஸோ அப்போ 48 நோட் பண்ணிடுறேன். இங்கே 4 × r³ மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த 48 சிம்பிளை பண்ணிங்கன்னா
பன்னெண்டுங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஆர் கியூபோட வேல்யூ மூணு டைம் பன்னெண்டுன்னு வருமா? பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு. இதில் இருந்து ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ ஜஸ்ட்டு பன்னெண்டு தான். அப்போ 12 சென்டிமீட்டருங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 105வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்னா 105, நீங்கள் கமெண்டில் 105 கொஸ்டின் நம்பர் 105 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஆன்சர். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே மெத்தடுங்கிறது தான், ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகே, இதுக்கான ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 108வது கொஸ்டின், இதுவும் வந்துட்டு ஷார்ட்கட் கான்செப்ட் தான். ஏற்கனவே நம்ம பார்த்த அதே மெத்தடில் இங்கேயும் சால்வ் பண்ணிடலாம். 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ பெரிய கோலம், ஓகேவா? பெரிய கோலத்தோட வேல்யூ இங்கே 3 டைம் நோட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் 3D கான்செப்ட் தானே. அப்போ 32 × 32 × 32 டிவைடட் பை சிறிய குளத்தோட அளவு. அப்போ அதாவது பெரிய அளவு டிவைடட் பை சிறிய அளவு 3 டைம் நோட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இங்கே என்ன, சிறிய அளவு 2 சென்டிமீட்டர் தான். அப்போ 2 × 2 × 2. ஓகே, இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ண அப்படின்னா இங்கே 16, அதே போல் இதுவும் 16 வரும், இதுவும் 16 வரும். அப்போ 16 கியூப்ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? 16 × 16 × 16 இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 16 கியூபோட வேல்யூ 4096. இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை கான்செப்டில் பெரிய அளவு டிவைட் பை சிறிய அளவு, இந்த கான்செப்ட் தான். 109வது கொஸ்டின், 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் உருவாக்க முடியும்? ஸோ இங்கேயும் சேம் கான்செப்ட் தான், எத்தனை அளவு அந்த எண்ணிக்கையும் தான் கேட்குறாங்க. பட் கொடுத்துருக்க அளவில் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ஆரம், இது பெரிய அளவு. அப்போ 6 × 6 × 6 நம்ம போட்டுடலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 மில்லிமீட்டர் விட்டம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விட்டத்தை வந்துட்டு ஆரமாக மாற்றினோம்னா 3 மில்லிமீட்டர். அப்போ இங்கேயும் இடிக்குதா? அதாவது இங்கே 6 சென்டிமீட்டர்னு இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லிமீட்டர்னு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மில்லிமீட்டருக்கு மாற்றணும். ஓகே, மில்லிமீட்டருக்கு மாற்றினா தான் சரியானது. ஒரு அதாவது 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். ஓகே, 1 சென்டிமீட்டருங்கிறது எவ்வளவு? 10 மில்லிமீட்டர். அப்போது இங்கே 6 சென்டிமீட்டருங்கிறது 60 மில்லிமீட்டரா? அப்போ எல்லாத்துலேயும் இதை இல்லாமல் எல்லாத்துலேயுமே 60 × 60 × 60 இதை தான் நோட் பண்ணணும். டிவைடட் பை 3 × 3 × 3. ஓகேவா? இதுதான், ஏன்னா பெரிய அளவுங்கிறது 60 மில்லிமீட்டர் அப்படிங்கிற கான்செப்டு, சிறிய அளவு பார்த்தோன்னா அதோட ஆரம் 3 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கரெக்டாக இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எவ்வளவு? 20. இதுவும் 20, இதுவும் 20. அப்போ 20 கியூபா? 2 கியூபோட வேல்யூ 8, அந்த 3 0. அப்போ 8000ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 110வது கொஸ்டின், ஸோ கோலத்தில் இது லாஸ்ட் கொஸ்டின், கவனிங்க. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு கன சென்டிமீட்டரில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறவங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். மர உருளையிலிருந்து, ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட அளவு, 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும். அப்போது ஒரு உருளை இங்கே நோட் பண்ணுறாங்க. உருளையோட ஆரம் வேல்யூ 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதே போல் உயரம் 5 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கேட்குறது என்ன, அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம். ஓகே, அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் அப்படின்னா, ஸோ இதிலோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா இதே சேம், இங்கே 1 சென்டிமீட்டருங்கிறதுனே கிடைக்கக்கூடிய அந்த கோலம் தான் அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம். ஓகேவா? அப்போ இந்த கோலத்தோட கன அளவு 1 சென்டிமீட்டருங்கிறதே ஈக்குவலாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதில் கன அளவு அதிகபட்ச கன அளவு கேட்டாங்கன்னா 4/3 πr³. ஓகேவா? இதில் ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, 1. இந்த ஈக்குவலாக இருக்க வந்து 1 தானே? அப்போ 1 கியூப். அப்போ 4/3 × π × 1³. ஓகேவா? இதை சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4/3 π அப்படிங்கிறதான் கிடைக்கும்.
அப்போ 4/3 pi அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கம்பேர் பண்ணுறோம், அதில் ஒரு பாயிண்ட் என்ன, அதிகபட்ச ஒரு கனளவு கொண்ட கோலம் உருவாக்கணும் அப்படின்னாலும் அந்த உருளையோட ரேடியஸும் கோலத்தோட ரேடியஸும் சமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கோலம் கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அரைக்கோளம் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.